சாமியோட அலங்கார நகைகளையும் கொலுக்கு தேவையான பொம்மைகளும் இந்த ஷாப்ல நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம மத்த ஷாப்போட கம்பேர் பண்றப்போ இங்க இருக்கக்கூடிய ப்ராடக்டோட அமௌண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஓகே பிரைஸ்ல தான் இருந்துச்சு. இந்த ஆரம்லாம் பாத்தீங்க அப்படின்னா 1800ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த சாமி மூக்கு கண்ணு புருவம் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 60 ருபீஸ் தான். ரொம்பவே கம்மியான பிரைஸ், ரொம்பவும் அழகா இருந்துச்சு, ரொம்ப கிளிட்டரியாவும் இருந்துச்சு. அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இங்க வச்சிருந்தாங்க. இங்க இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆரங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா 1800 அப்படின்றப்போ ரொம்பவே கம்மியான பிரைஸ் தான். அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இங்க இருந்துச்சு. இந்த நெத்தி பட்டை பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் பிரைஸ் வந்துட்டு 250ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் வச்சிருக்காங்க. எல்லா சாமிகளுக்கும் ஏத்த மாதிரியான நெத்தி பட்டைகள் இங்க வச்சிருக்காங்க. நிறைய ஆபரணங்கள் இங்க வச்சிருக்காங்க. சிலைகளை அலங்கரிக்கக்கூடிய, சாமி அலங்கரிக்கக்கூடிய நிறைய ஆபரணங்கள் வச்சிருக்காங்க. இது பாத்தீங்க அப்படின்னா 100 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சாமியோட கழுத்துக்கு அணியக்கூடியது, ரொம்ப அழகா இருந்துச்சு இந்த கலெக்ஷன்ஸ். அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இங்க வச்சிருந்தாங்க. இந்த கொலு பொம்மை பார்த்தீங்க அப்படின்னா ஜோடி வந்துட்டு 600 ரூபாய். இதுலேயே வந்துட்டு சின்ன சைஸும் இருந்துச்சு 400 ருபீஸ்க்கு. அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இங்கே வந்துட்டு அழகழகானதாக வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிரீடம், இதெல்லாம் வந்துட்டு 300-400 அந்த ப்ரைஸில் வந்துட்டு ஸ்டார்ட் ஆச்சு. இது சாமியோட ஜடைக்கு பின்னாடி வைக்கக்கூடிய ஆர்ச்சு. இந்த ஆர்ச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர்ச்சு, இது பார்த்தீங்கன்னா ஆண்டாளுடைய கொண்டை. இந்த கொண்டை வந்துட்டு டிஃப்ரெண்ட் சைஸில் இருந்துச்சு, சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இதுலேயே வந்துட்டு நீளமான ஜடையும் இருந்துச்சு, ரொம்பவே அழகாகவும் இருந்துச்சு, கம்மியான ப்ரைஸும் கூட. அது மட்டும் இல்லாமல் கொலுக்கு வந்துட்டு நம்ம டெக்கரேட் பண்ணக்கூடிய பாட் நிறைய வச்சிருந்தாங்க. சிங்கிள் பாட் இருந்துச்சு, 3 லேயர் இருக்கக்கூடிய பாட் இருந்துச்சு, அப்புறம் சிங்கிள் பாட்லே வந்துட்டு பெரிய பெரிய பாட்டெல்லாம் வச்சிருந்தாங்க. நிறைய கலர்ஸ்ல வந்துட்டு இங்க வச்சிருந்தாங்க. நம்ம என்ன கலர் கேட்டாலும் அந்த கலர்ல பாட் கொடுக்குறாங்க. இந்த 3 அடுக்கு ஆரம் பார்த்தீங்க அப்படின்னா 2000 ருபீஸ் சொன்னாங்க. உண்மையிலே ரொம்ப அழகா இருந்துச்சு. இந்த கொண்டை ரொம்ப நிறைய கலெக்ஷன்ஸ் இங்க வச்சிருந்தாங்க. ஷாப் வந்துட்டு புது மண்டபத்தில் இருக்கு. இதுதான் அந்த ஷாப்போட நம்பர், இந்த காண்டாக்ட் நம்பர். உங்களுக்கு ஏதாவது இந்த ஷாப்ல பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு இந்த ஷாப்பை நீங்க வந்துட்டு கண்டிப்பா தாராளமா நீங்க விசிட் பண்ணலாம். ஆன்லைன் டிப்பா இது வந்துட்டு ஸ்பான்சர் வீடியோ கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த சாமிக்கு தேவையான பட்டு இதெல்லாம் வந்துட்டு இங்கே கிடச்சி மீட்டர் வந்துட்டு 100 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய அளவுக்கு இருந்துச்சு. இங்கே நிறைய அங்கவஸ்திரம், நிறைய அந்த இடுப்புக்கு போடக்கூடிய சாமி கட்டக்கூடிய அந்த பெல்ட் இது எல்லாமே இருந்துச்சு. இந்த கிரீடம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 4000-3500 அந்த ரேஞ்சில் இருந்து இந்த கிரீடம்லாம் ஸ்டார்ட் ஆச்சு. நான் நைட் நேரத்தில் ஷூட் பண்ணனால கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, சரியாக கிளியராக தெரியலை. நீங்கள் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த ஷாப்பை விசிட் பண்ணி பார்க்கலாம். இங்கே நிறைய சாமிக்கு தேவையான ஆபரணங்கள், அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இந்த ஷாப்பில் வந்துட்டு இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.